ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய தமிழ் மகனின் அகர் முதல் சேனல்ல பேசுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஃபோர் டாபிக்ல என்ன பாத்திருக்கோம், ஓவியங்களோட கன்யூனிட்டி தான் பாத்திருக்கோம். இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கீழடியில் வந்து பாத்தீங்கன்னா கீழடியில் வந்து அகழ்வாய் நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வண்ணமான தீட்டப்பட்ட பானைகள் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் வந்து கிடைச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் வந்து பிரதிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரதிமின்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒருத்தர் வந்து உள்ளதே அவங்க என்ன எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வரைகிறது தான் வந்து பிரதிமைன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தெய்வம் வய வடிவங்களை காட்டும் ஓவியங்கள் வந்து படிமை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் வந்து பிரதிமைன்னு சொல்லுவாங்க, தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியங்கள் வந்து படிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அரண்மனைகள், மாளிகைகள், கோயில்கள், பெரிய வீடுகள் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சித்திரங்கள் வந்து அவங்களோட சுவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரங்கள் வந்து வரையப்பட்டிருக்கும். சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லது கருப்பு வண்ணத்தால் கோட்டோவியங்கள் வரையப்பட்டன. கோட்டோவியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வண்ணக்கோடு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோட்டு ஓவியங்கள்லாம் என்னென்னா வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு இதெல்லாம் வந்து ஓவியங்களை கொண்டு வரைவிதான் கோட்டு ஓவியங்கள் வந்து புனையா ஓவியம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சுவர்கள் வந்து சிவப்பல்லது கருப்பணத்தில் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதேமாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொல்காப்பியத்தில் வந்து இந்த ஓவியம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அதிகமாக கூறியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போரில் வந்து விழுப்புண் பட்டு இறந்த வீரனுக்கு நடுக்கல் வைக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா ஒரு வீர மரணம், அதாவது வீர மரணம் போரில் வந்து வீரர் வந்து இறந்து வீரமரன் மேய்ஞ்சிருவாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது உருவங்களை அவர் உருவங்களை வந்து வரைஞ்சி நடுக்கல் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுக்கல் வந்து அந்த வீரரோட உருவத்தி செய்ததுக்கு முன்பே ஓவியம் வந்து வரைந்து கொள்வார். அவங்க அவர் எப்படி இருக்காங்க அப்படின்னு முன்கூட்டியே வந்து வரைஞ்சிட்டு தான் அதை வந்து நடுக்கல் வந்து நடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லால் செதுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரீ டிஃபைன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அவர் வந்து எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு இதில் வரைஞ்சிப்பாங்க, வரைஞ்சி பிறகு தான் அடுத்து வந்து கல்லில் வந்து செதுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்று, இது மிக முக்கியமான இது நோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எழுத்து அப்படின்னா அந்த சொல்லுக்கு வந்து ஓவியம் என்று பொருள் கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய தமிழ் மன்னர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் தீட்டுவதற்கு தங்கள் அரண்மனைகளையும் கோயில்களையும் ஓவியமானம் என்ற தனிப்பகுதி வந்து அமைத்தனர். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் இருப்பாங்க, மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் தீட்டுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியமாடம் ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை கோயில்கள் இது அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியமாடத்தை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது பண்டைய தமிழ் மன்னர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலையங்கலத்து செருவி என்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை நெடுநல் வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா தலையங்கலத்து செருவி என்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர மண்டபம் அது இருந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை என்ற நூலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் நக்கீரர் குறிப்பிடுகின்றார். இதுவும் மிக முக்கியமான இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பல்லவர் காலத்தில் வந்து கலைகள் வந்து தலை துவங்கின, அதாவது சங்க காலத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய காலத்தில் வந்து கலைகள் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் தான். அது எந்தெந்த பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனைமலை, காஞ்சிபுரம், திருமலைபுரம் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் பல்லவர் கால கலைத்திறனுக்கு வந்து ஒரு மகுடும் சூட்டுனாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையில் வந்து எந்தெந்த இடத்துல வரைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், நாட்டியமாடும் பெண்கள், சேரமான் பெருமாள் நாயனார், ராஜராஜன், கருவூர் தேவர் ஓவியங்கள் இதெல்லாமே சோழர்கள் காலத்தை சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. விஜயநகர காலத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் வந்து தமிழகத்தில் வந்து எல்லா பகுதியிலுமே பல பகுதியிலும் நம்ம காண முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலப்பகுதி வந்து தொன்மையை குறிக்கும் சான்றாக வந்து பாறை ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கண்டறியப்பட்ட இந்த பாறை ஓவியங்கள் வந்து நிலப்பகுதியில் தொன்மையை குறிக்கும் சான்றாக அமைந்ததுன்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் மகேந்திர பல்லவ மன்னன் மகேந்திர முதலாம் மகேந்திரமன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குகை கோயில்கள் வந்து அதிகமாக அமைத்திருக்காங்க. அந்த குகை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குகைக்கோயில் சுவர்கள் வந்து சித்திரங்களை எழுதிவித்தான் அவனே ஓவிய கலைமை பயின்றவன் என்பதை சித்திரகாரப்புலி என்று அவன் பட்டம் பெயரின் மூலம் அறியலாம். அந்த குகைக்கோயில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவர்களில் சித்திரங்களை எழுதிவித்தான் அவனே ஓவிய கலையை பயின்றவன் என்பதை சித்திரகாரப்புலி சித்திரகாரப்புலி யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் இந்த பல்லமன்மன் இருக்காரு அவருக்கு பட்டப்பேர் தான் சித்திரகாரப்புலின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பட்டத்தை வந்து அந்த குகைக்கோயில் வந்து இந்தமாரி வாசகம் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மல்லபாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக தொழில் துறையினர் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லபாடி என்ற இடத்துல வந்து புதுசாக சென்னை பல்கலைக்கழக தொழில் துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அடுத்ததான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சித்தன்னவாசல் குகைக்கோயில் சித்தன்னவாசல் குகைக்கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதான் சித்தன்னவாசல் குகைக்கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா குகை ஓவியங்கள் புகழ் வாய்ந்தவை. இது வந்து கிபி 7 மற்றும் 8 நூற்றாண்டு சேர்ந்த சமண காலத்து ஓவியங்கள் தான் சித்தன்னவாசல் குகைக்கோயில்னு சொல்கிறாங்க. இந்த ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகளான வண்ணங்களை கொண்டவை. சித்தன்னவாசல் வந்து 7 அடி பட்டம் பகுதியின் மேற்குறை பகுதியிலும் ஓவியங்கள் காணப்படுகின்றன. இந்த சித்தன்னவாசல் வந்து ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூலிகைகள் வந்து அந்த வண்ணங்கள் பூசப்பட்டது எல்லாமே மூலிகைகளாக இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமான சித்தன்னவாசல் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இது எத்தனாம் நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 8 நூற்றாண்டு சேர்ந்த சம்பள காலத்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியங்கள் அப்படின்னா
அதாவது இலக்கியங்கள் சுவர் ஓவியங்களை பற்றி பெரிதும் பேசுகின்றன. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் நன்மாறன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சித்திர மாடத்தில் வந்து இருந்த பொழுது உயர் துருந்தமையால் பாண்டியன் சித்திர மாடத்தில் துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பேர் உழுந்து. ஏன் அப்படின்னா அவர் சித்திர மாடத்திலே உயிர் துறந்தார், அதுக்காக அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சித்திர மாட துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புறநானூற்றில் வந்து மாங்குடி மருதனார் வந்து குறிப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வரைஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து இறந்துருவாங்க, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியன் நன்மாறனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சித்திர மாடத்தில் துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டப்பேர் கொடுத்துருக்காங்க. எது புறநானூற்று நூலில் வந்து மாங்குடி மருதனார் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நெடுநல் வாடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனின் சித்திர மாடத்தை பற்றி கூறுகிறது. அதாவது பாண்டியனோட சித்திர மாடத்தை கூறுகிறது யாருன்னா நக்கீரரோட நெடுநல் வாடையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்ற கோயில் வந்து மண்டபத்தில் எழுத்துழில் அம்பலம் என்ற பெயரிலும் ஓவியச்சாலை இருந்து செய்தினை பரிபாடல் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்ற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதொழில் அம்பலம் சொல்லிட்டு என்ற பெயரிலும் ஓவியச்சாலை இருந்த செய்தியினை வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் மூலியமாக அறியலாம். அதாவது இது இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின், இதுவும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரதி நாமன் புனை வடிவம் கொண்டார இந்திரன் அகலிகை கௌதம முனிவர் இதெல்லாம் ஓவியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி மூலியமாக இலக்கியங்களை காணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து இந்த எழுதொழில் அம்பலம் வந்து அழிந்தே போயிட்டு அதேமாதிரி உதயனோட பள்ளியறை சுவர்கள் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்த காட்சியை வந்து பெருங்கதையில் வந்து காணலாம். திருச்சி மாவட்டத்தில் வந்து திருவெறும்பூர் கோயிலில் காணப்பட்ட சித்திரக்கூடம் வந்து பற்றிய செப்பேடுகள் வந்து கூறுகின்றன. இவை மட்டுமின்றி செல்வந்தர் வீட்டின் சுவர்கள்லாம் ஓவியங்கள் அதிகமாக தீட்டிருப்பாங்க. புத்த தவசாலைகள் மற்றும் கோவலனின் தந்தை மாசுத்துவனின் தவமற்றிய சாலைகளிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்த செய்தியினை மணிமேகலை கூறுகின்றன. இதுவும் மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா துகுலோபியம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓவியங்கள் வந்து மிக இம்பார்ட்டன்ட், இதை ஓவியங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக டிஎன்பிசியில் கேட்பாங்க, இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இது வந்து சமைச்சர் புக்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் எடுத்து கொடுக்குறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.